இருந்தால் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீட் சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பீட் சுண்டலுக்கு வெள்ளைப்பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம பச்சைப்பட்டாணி கூட செய்யலாம். இது ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இது இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். ஊற வச்ச பட்டாணியை குக்கரில் சேர்த்துடலாம். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இதில் இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வச்சுலாம். இப்போ ஒரு சின்ன டிப்பு, இந்த மாதிரி சுண்டல், ராஜ்மா, கொண்டைக்கடலை எது போட்டாலும் சரி, வேக வைக்கிறப்போ நம்ம ஒரு முழு பூண்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டுடலாம். விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் அதை ஸ்க்வீஸ் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இது நமக்கு கேஸ் பிரச்சனைலாம் வராமல் தடுக்கும். இப்போ இதை மூடி போட்டு 5 விசில் விட்டுடலாம். இப்போ 5 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன மசாலா அரைக்கலான்னு பார்க்கலாம். என்ன மசாலா அரைக்கலான்னு பார்க்கலாம். 2 பச்சை மிளகா, 2 வெங்காயம், 4-5 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி, 3 தக்காளி இதை எடுத்து வச்சுருக்கோம். இதனால் பச்சையாக அரைச்சிடலாம், நல்லா நைஸாக அரைச்சி வந்துடலாம். ஒரு கடாய் வச்சுருக்கோம். சூடானோன்னு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். இதில் 1 வெங்காயம், 1 கருவேப்பிலை. இதில் இப்போ பொடியெல்லாம் போட்டுடலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, 1 1/2 ஸ்பூன் ஆம்சூர் பவுடர், இது எல்லாத்தையும் அதை சேர்த்துடலாம். கருக விடாமல் பார்த்து கலந்துடலாம். இப்படி பண்ணுறதுனால நல்ல கலர் வரும் நமக்கு. இப்போ அந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம். இது இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். ஏன்னா நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம், அதனால நம்ம நல்ல 1-2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும், அது வரைக்கும் நம்ம விட்டுடலாம். அளவெல்லாமே 200 கிராம் பட்டாணிக்காக கொடுத்துருக்கேன். சாட் மசாலா ஆமிச்சூர்லாம் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம மாங்காய் கூட போட்டுக்கலாம். நான் இதில் போட தான் போகிறேன். நம்ம லெமன் கூட இதில் கடைசியாக போட்டுக்கலாம், அதனால் பிரச்சனை இல்லை. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். 5 விசில் வச்சு எடுத்துருக்கோம். இந்த பூண்டை நம்ம எடுத்துடலாம். இது இப்போ அந்த பேஸ்ட்டில் போட்டுடலாம். இப்போ பட்டாணியும் அந்த பேஸ்ட்டும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி சர்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கார்னிஷ்க்கு 1 தக்காளி, 1 வெங்காயம், 1 கேரட்டு, கொஞ்சம் மாங்காய், கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த அளவு கொதிச்சிருக்கு, திக்காயிடுச்சு, போதும். இப்போ எப்படி சர்வ் பண்ணுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சூப்பரான பீட் சுண்டல் தயாராக இருக்குது. இது இப்போ நம்ம கொஞ்சம் கேரட், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் மாங்காய். மாங்காய் இல்லை அப்படின்னா நம்ம லெமன் கூட போட்டுக்கலாம். மாங்காய் சீசன் இருக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி. நம்மளோட சூப்பரான பீட் சுண்டல் தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.